விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர் சோரியனின் யூடியூப் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோலயும் இரண்டு தகவல்களை வந்து நாங்க பார்க்க போறோம். தென் அமெரிக்க நாடான பெருவின் பாதுகாக்கப்பட்ட 8 கடலோர பகுதிகளில் 55,000 பறவைகள் உயிரிழந்திருப்பதாக வன பாதுகாவலர்கள் கண்டறிந்துள்ளனர். இதில் 7 கடலோர பிராந்தியங்களில் உள்ள 585 கடல் சிங்கங்களும் அடங்கும் என்றும் அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். மேலும் நாரைகள் பெண் குயில்களும் உயிரிழந்துள்ளனவாம். கடல் சிங்கங்களின் மாதிரிகளை ஆய்வு செய்ததில் பறவை காய்ச்சல் காரணமாக அவை உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. எனவே கடற்கரைகளில் கடல் சிங்கங்கள் மற்றும் கடல் பறவைகளை நெருங்க வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு தேசிய வனவிலங்கு சேவைகள் அறிவுறுத்தியுள்ளது. இதற்கு முன்னதாக பறவை காய்ச்சல் காரணமாக கோழி பண்ணையில் 37,000 பறவைகளை அதிகாரிகள் கடந்த டிசம்பர் மாதத்தில் அழித்தது குறிப்பிடத்தக்கதாகும். இப்போ சிரியாவிலும் துருக்கியிலும் நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கையும் அதேபோன்று உயிரிழந்தோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது. அந்த வகையில் வடக்கு சிரியாவில் நிலநடுக்க இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிக்கொண்ட சிறுமி 30 மணி நேரம் வரை தன்னுடைய சகோதரனை காப்பாற்ற போராடிய வீடியோ ஒன்று இப்போ இணையத்தில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அவர்கள் இருவரும் வீட்டில் இருக்கும் போது நிலநடுக்கத்தில் சிக்கியுள்ளனர். இதில் மரியம் என்ற அந்த 7 வயது சிறுமி இடிபாடுகளுக்கு இடையே சிக்கி படுத்த நிலையில் இருக்கிறார். அந்த சிறுமியின் அருகே இருக்கும் சகோதரனை அந்த சிறுமி காப்பாற்றுகிறார். இருவரும் நகர முடியாமல் அந்த இடிபாடுகளுக்குள் சிக்கி கிடக்கிறார்கள். எனினும் அந்த சிறுமி தன்னுடைய சகோதரனை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அந்த இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த அந்த சிறுமியும் அந்த சிறுவனும் 30 மணி நேரம் வரை போராடி அதற்கு பிறகு மீட்கப்பட்டுள்ளனர். இரண்டு பேரையும் மீட்ட மீட்பு குழுவினர் அந்த இரண்டு பேரையும் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இந்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இன்றைய நாளில் கொண்டு வந்த செய்திகள் இவைதான். மீண்டும் மற்றொரு வீடியோல இன்னும் பல செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.